ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லவ்நாதன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஹீரோ பேஷன் ப்ரோ பைக்கு, BS4 மாடலு. இதில் வந்து கார்பரேட்டர் மாடல் தான். இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஆர்பிஎம் வந்து பைக்கோட ஆர்பிஎம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ பைக் ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்ஜின் கிட்ட வைக்கிறேன், ஆடிபிளாக இருக்கான்னு தெரியல. ஸோ ஆர்பிஎம் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கார்பரேட்டர் பைக்குக்கு லைட்டாக வைக்கணும். அதாவது வந்து நம்ம 1000 to 1500 வரைக்கும் நம்ம வைக்கலாம் கிட்டத்தட்ட. ஆனால் மினிமம் வந்து 1200 மெயின்டைன் பண்ணலாம் கார்பரேட்டருக்கு. ஸோ இது வந்து 1000 பக்கமாக கீழேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே ஆர்பிஎம் லோவாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து பைக் ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ லைட்டாக வந்து ஆர்பிஎம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். ஸோ ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மைலேஜ் எதுவும் வந்து டிஃபர் ஆகாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, கார்பரேட்டர் டைப்பில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆர்பிஎம் செட் பண்ணிக்கலாம், த்ராட்டில் பொசிஷன் செட் பண்ணுறது தான். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து பெருசாக ட்ராப் ஆகாது. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஏர்பிஎம் ரேஷியோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதை மாற்றணும்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஏர்பிஎல் ரேஷியோலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆர்பிஎம் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லைட்டாக ஸ்ப்ரிங் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணோம் அப்படின்னா, அவன் வந்து அப்படியே டைட் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிஎம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போதும், நம்ம இந்தளவுக்கு பண்ணாவே ஓகே தான், லைட்டாக ரைஸ் ஆகிருக்கு. நம்ம டேக்கோமீட்டர் வச்சு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக வரும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆர்பிஎம் இந்த மாதிரி ஓடிச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஐடியல் ஆர்பிஎம் வந்து இது ஓகே தான். இந்தளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி ஆஃப் ஆகும். ஸோ அது ஒரு இதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நிறையா பேர் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணால் வந்து நம்மளுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து மைலேஜ் ட்ராப் ஆகாது, த்ராட்டில் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நம்ம ஐடியல் அதிகமாக மேக்ஸிமம் நிறுத்த மாட்டோம், ஐடியல் அதிகமாக பெட்ரோல் போவோம் அவ்வளோதான். அதிகமாக வந்து ஏர்பிஎல் வந்து ஐடியல் இருக்கும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ அது ஐடியலில் வந்து நம்ம அதிகமாக வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணி நிறுத்த மாட்டோம். ஸோ ஐடியல் நிற்கிற போது பைக்கை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து நெசசரி இருக்காது. ஸோ லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்பரேட்டர் பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து பனிக்காலத்துலலாம் ரொம்பவே வந்து இதாக இருக்கும், ஸ்டார்ட்டே ஆகாது, ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இதை லைட்டாக வந்து குவெஷ்சன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆர்பிஎம் செட் பண்ணலாம், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.